அன்பான வர்களே 2020ல 2020 அதாங்க IPL நடக்குமா நடக்காதா அப்படின்னு பெரிய கேள்வியா இருக்கு. நடக்குமான ஒரே சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி கேக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனானால CSK கூட 2 பிளேயர்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சின்ன தளபதி அதாங்க ரைனா இந்த IPL விளையாடல, திரும்பவும் இந்தியாவுக்கே வராதுன்னு ஒரு நியூஸ் வருது. அது இல்லாம CSK அணியில் கூடிய முக்கியமாக பல பேர் கொரோனால பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சந்தேகத்தை கிளப்புறாங்க. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இது வரைக்கும் தேர்வு அட்டணைகள் வரவே இல்லைங்க, ஷெட்யூல்ஸ் வரவே இல்லை. எந்தெந்த டீம் யார் யார் கூட எப்ப ஷெட்யூல்ஸ் கன்ஃபர்மேஷன் ஒன்றும் பண்ணல. இப்படி பலதரப்பட்ட விஷயங்களோட கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. நீங்க பயப்படாம வீடியோ பாருங்க, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்திய ஆகஸ்ட் 24 இந்தியாவில இருந்து கிளம்பி துபாய் போனாங்க. துபாயில லேண்ட் ஆனவங்க ஏர்போர்ட்ல ஒரு கொரோனா செக்அப் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 6 நாட்கள் கட்டாய தனிமை என வெளிநாட்டுல வந்துருக்கோம்ல அப்படின்னு கட்டாய தனிமைக்கா குவாரண்டைன் பண்ணாங்க ஹோட்டல்ஸ்ல. அதுக்கப்புறம் தான் பயிற்சிக்கு தான் போக முடியும்னு சொன்னாங்க. இந்த 6 நாட்கள்ல 1ஆவது நாள், 3ஆவது நாள், 6ஆவது நாள்னு 3 நாட்கள் தொடர்ச்சியாக கொரோனா டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த டெஸ்ட்ல நெகட்டிவ்னு வந்தாதான் அவங்களை பயிற்சிக்கு அலோவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஷெட்யூல் இருந்துச்சு. இவங்க போனதுல இருந்து முதல் செக்அப், 2ஆவது செக்அப், 3ஆவது செக்அப் எடுக்கும் போது, 4ஆவது டெஸ்ட் எடுக்கும் போது என்ன நினைச்சுன்னு கேட்டா, தீபக் சஹார் வேகப்பந்து வீச்சாளர் இருக்காரு இல்லையா, அவருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு. இதுல என்ன பிரச்சனை கேட்டீங்க அப்படின்னா, அவர் கூட வலை பயிற்சியில அதாங்க ட்ரைனிங்ல இருக்கும் போது, பிராக்டிஸ்ல இருக்கும் போது அவர் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் இப்ப கன்ஃபர்மேஷன் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. தீபக் சஹார் மட்டும் தான் பாதிக்கப்படுறாரான்னு கேட்டீங்க, இல்ல வேற ஒரு பிளேயரும் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அணியினுடைய IPL இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் அதாங்க ருது ராஜ் அப்படின்னு, அவரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அவருக்கும் கொரோனா பாசிட்டிவ் அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு CSK டீம்ல 2 பேருக்கு கொரோனா பாசிட்டிவ். ஒண்ணுங்க வேகப்பந்து வீச்சாளர் தீபக் சஹார் அவர்களுக்கும், இன்னொன்னு ருதுராஜ் அவர்கள் பேட்ஸ்மேன் அவங்க, இவங்க 2 பேருக்குமே பாசிட்டிவ் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ IPLல CSK டீம்ல 2 பேர் இப்பயே காலி அப்படிங்கிற அளவு இருக்கு. சரி, வேற ஏதாவது நல்ல விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, நல்ல விஷயமே இல்லைங்க. ரைனா இப்ப அங்க இருந்து வெளியே வர்றாரு. ரைனாக்கு ஒருவேளை கொரோனாவா இருக்குமான்னு அடிச்சு புடிச்சு கேட்டா அப்படின்னா, ரைனாக்கு கொரோனாலாம் இல்ல, நாங்க பர்சனல் ரீசன்னால ரைனா அதிர்ச்சிகரமாக அதிரடியாக உடனடியாக இந்தியாவிற்கு திரும்புகிறார் அப்படின்னு ஃபிளைட் டிக்கெட்டை போட்டாங்களாம். ரீசன் இன்னைக்கு ஈவினிங்கோ நாளை காலையிலன்னு தெரிய வருமா, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ரைனா இல்ல, சஹார் இல்ல, ருத்ராஜ் இல்ல, இப்படி நிறைய பேர் இல்லாம போயிட்டாங்க. இவங்கனால மத்தவங்களுக்கு அங்க பரவி இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி எழுது. அதனால இப்போதைக்கு அடுத்த ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போச்சுன்னா, CSKவோட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, எக்யூப்மெண்ட் ஒர்க்கர்ஸ், அவங்க ஒரு 53 பேர் இந்தியாவிலிருந்து போயிருந்தாங்க. அந்த 53 பேர்ல 13 பேருக்கு இப்போதைக்கு கொரோனாவோட பாசிட்டிவ் ரிப்போர்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிருக்கதா சொல்றாங்க. 13 பேருக்கு கொரோனா. CSK எப்ப வெளியே வருது, UAE அதாங்க துபாயில எப்ப போய் பிராக்டிஸ் பண்றது, எப்ப மேட்ச் விளையாடுறது, கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கப்பு முக்கியமோ இல்லையோ உடம்பு முக்கியம் அப்படின்னு சொல்ல வச்சிருவாங்க போல. இப்ப 1ஆம் தேதி வரைக்குமே CSKவோட குவாரண்டைன் டைம் பீரியடை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 1 வரைக்கும் CSKல இருந்து யாருமே ஹோட்டலை விட்டு வெளியே வரக்கூடாது, அப்படி வெளியே வந்தா அப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்காங்க. அப்ப செப்டம்பர் 1ஆம் தேதி மேல வெளியே வருவாங்க. வெளியே வந்து உடனே நெட் பயிற்சி அதாங்க வலை பயிற்சியில ஈடுபடணும். பவுலிங் எல்லாம் போட்டு பேட்டிங் எல்லாம் புடிச்சு பார்க்கணும். எப்ப IPL தொடங்கணும் பாத்தீங்க அப்படின்னா, சொன்னது செப்டம்பர் 19th இருந்து. அப்ப மொத்தமா பார்த்தா 20 நாள் கூட இல்ல. குவாரண்டைன் எல்லாம் போச்சுன்னா 15 நாள் தான் வரும். 15 நாள் எல்லாம் ஃபிட்னஸா இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் ஆயிருக்கு. இன்னும் கன்ஃபர்மேஷனே ஆகலையாப்பா அப்படின்னு கேட்டா, இன்னும் டைம் டேபிள் அதாங்க எந்த டைம்ல யார் விளையாடுவாங்க ஷெட்யூல்ஸ் ஒன்றும் ரிலீஸ் பண்ணல. அதனால IPL UAEல போய் தள்ளி போயிருமோ அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கமெண்ட்ல போட்டு விடுங்க. எப்படியா இருந்தாலும் வீரர்கள்லாம் பாதுகாப்பா இருங்க. அப்புறமா கப்புக்காக அடிச்சுக்கலாம், விளையாண்டுக்கலாம், பரவாயில்லைங்க. பெங்களூர் ஆயிடுச்சு கப்பு வாங்கினாலும் பரவாயில்லைங்க. தயவு செஞ்சு CSKல யாரும் கொரோனா வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கலாம். அதுக்காக வீடியோ பதிவு உண்மைகளை பகிர்வதற்கான பேசுவது பெருமை. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீர்கள், பல நல்ல விஷயங்கள் தேடி வரணும் அப்படிங்கிறக்காக. நன்றி நண்பர்களே.